ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமியோட பேர் ஸ்ட்ராங்கஸ்ட் மினி ஹீரோ எவருங்கிற ஒரு அனிமியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசு எதாவது வந்துடுங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 13 எபிசோட் அவைலபிளாக இருக்கும், அதை பார்ட் 20-31 எபிசோடை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து அந்த கோர் இருக்குல்லங்க, அந்த இடத்துல தாங்க நம்ம ஹீரோ இருக்குது. அந்த ப்ரெஷர் இருக்க இடத்துல ஒரு கோரை எடுத்து நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இல்லை, இந்த கோர்ஸ்லாம் ஒரு லெவல் 1 இருந்தால் கூட பரவாயில்ல, இதை சாப்பிட்டா தான் எனக்கு வந்து கொஞ்சம் பவர் கிடைக்கும், அதை வச்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவனால் கல்டிவேஷன் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வினோதமாக ஒரு விஷயம் நடக்குதுங்க. நம்ம ஹீரோ கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது அந்த ஸ்டோன்ஸில் குயர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ளேயே வர மாதிரி காட்டுறாங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவோட கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் கையில் இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு தெரியுதுங்க. என்ன இது, கொஞ்சம் பவர் கிடச்ச மாதிரி இருக்கு. ஐ சூப்பர், இந்த கோர் எனர்ஜி எனக்கு நல்லா யூஸ் ஆகுது போல இருக்குது. லெவல் 1 இருந்தால் கூட அதெல்லாம் இருக்கட்டும், என் மேலே இருக்குது இவ்வளோ மான எனர்ஜி வருது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரை பறக்க வைக்க முடியுது என்னால் மான எனர்ஜி, அதெல்லாம் எப்படி இது பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கோர் நினச்சிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க போல இருக்கு வேறு லெவலில். அப்போ என் கையை திருப்பி பார்க்கலாம், கையை எடுக்கிறாங்க, லப்பர் மாதிரி அப்படியே விரியிருங்க அந்த கையை. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி அப்படி என்னால் பண்ண முடியுது, இதை வச்சு நான் விட்டு கட்டியே பழச்சிடுவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா கையெல்லாம் அப்படியே ரப்பர் மாதிரி இழுத்து இழுத்து பண்ணி பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே, ஒரு கண்காட்சி நடத்தி நாங்கள் ஒரு விட்டு செய்கிற இடத்துக்கு போனாலும் நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ உடம்பே லப்பர் மாதிரி மாறிடுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கோல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுருந்தனால அதெல்லாம் பார்த்தா எங்கடா போச்சு, இங்கே தான் வச்சுருந்தேன், நம்ம ஹீரோக்கு தான் தெரியாதுல்ல, அது எல்லாமே நம்ம ஹீரோக்குள்ள போயிடுச்சுங்கிறது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஏய் எவன்டா எவனா இங்கே இருக்கீங்களாடா, எங்கிட்ட ஆட்டையை போட்டிங்களா, நான் எவ்வளோ பெரிய யாரும் தெரியுமா, எங்கள் சீனியர்ஸ் தான் யார் யாரும் தெரியுமா, எவன்டாவன் எவன்டாவன் கட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல. நம்ம ஹீரோ சுட்டி முட்டி பார்த்து ஓ சரி சரி இன்னொரு கோர்வு இருக்குங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் ஓ இதான் அதுவா, சரி சரி நான் கூட எவனா வந்து ஆட்டையை போட்டானான்னு நினச்சேன், சரி நம்மக்கிட்ட வந்து எவன் ஆட்டையை போட போகிறாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கோர்லாம் எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கலாம், ஏன் அதான் டெக்னிக்கலாக 3 முடிஞ்சு போயிடுச்சு, நான் இப்போ இந்த இடத்த விட்டு வெளில போய் ஆகணும், அப்புறம் நான் வெளில கிளம்ப முடியும், இல்லைனா இங்கேயே 5 நான் இந்த இன்னும் காம்படிஷன் ஏரியாக்குள்ளேயே மாட்டிப்பேனே, சீக்கிரமாக வெளில போகணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து அவனோட சட்டையில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோர்ஸ்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த ஸ்பீச் இருக்குல்லங்க அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறதையும் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று பார்க்குறான், அதாவது அந்த சின்ன வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்ததுல, அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுதானே அந்த சின்ன வீட்டிலே இருந்தது, இங்கேயும் இருக்கு, இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஓ இது வழியாக தான் வெளில போக முடியுமோ என்ன, என்ன கதைன்னு தெரியல, இது ஏதோ ஒரு தீ சுற்றி இருக்குமோ, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு மாதிரி திடீர்னு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, நம்ம ஹீரோ ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான் ஒன்று உணர்றாங்க அந்த இடத்துல. அவன் கண்ணை முழிச்சு பார்க்க, கண்ணை அப்படியே மூடுறான், கண்ணை முழிச்சு பார்க்கும் போது நம்ம ஆல்ரெடி இருந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க, அதே அந்த சின்ன வீட்டுக்கே வந்துடுறாங்க நம்ம ஹீரோவும். நம்ம ஹீரோ கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, என்ன எனர்ஜி சோர்ஸஸ் தாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எப்படி திரும்பி இந்த இடத்துக்கே வந்தேன், எப்படி அங்கே போனேன், எதுவுமே ஒன்றுமே புரியல, இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது கூட நல்லதாப்பா இருக்குது, நான் உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ வெளில வரும்போது ஒரு மாதிரி தான் இருக்கேன், கொஞ்சம் ஏதோ பவர் கிடைச்ச மாதிரி தான் தெரியுது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்த ஸ்பில்லு கோர்டில் கல் பண்ணி வச்சுருந்த பேக்கெட்டுங்க, அதாவது அவன் சட்டையில் மடிச்சு வச்சுருக்கான்ல, அதுதாங்க நம்ம கீரை தேடுறான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஓ இங்கே தான் இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே. அதான் இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ என்னது, ஓ இந்த ஃபோட்டோ நான் ஃபோட்டோ, ஓகே ஓகே ஓகே, இது இது ஒரு சக்தி போல் இருக்குது, சரி ஓகே அதுக்கிட்ட போய் நம்ம பேசி தான் பார்ப்போமேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஃபோட்டோக்கிட்ட போய் நீங்கள் எதுக்கு எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரில, நீங்கள் மனசனா இல்லை டீமனா இல்லை என்னன்னே நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியல, இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எனக்காக இவ்வளோ ஃபுட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதோட என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டாக அந்த கண்ணு அப்படியே நீங்கள் மிங்கில் ஆகிற மாதிரி கட்டாங்க அந்த ஃபோட்டோலேருந்து. அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, நீங்கள் எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அடுத்த வாட்டி உங்களை நேரில் நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன், ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கே சீனியர், நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா செட்டு போயிட்டீங்களான்னே தெரில, நீங்கள் ஆவியா இல்லை மனுஷனாலும் தெரில, சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன என்ன காம்படிஷன் அடுத்த வாட்டி நான் வரப்போ உங்களை வந்து கண்டிப்பாக நான் பார்ப்பேன், இல்லாட்டி நேரில் உங்களை வெளில பார்க்க முடிஞ்சாலும் வந்து என்ன பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அந்த சின்ன வயிட்டை விட்டு நம்ம ஹீரோ நடந்து வெளில போக ஆரம்பிக்கிறாங்க. மற்ற ஃபீல்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, அதாவது வெளியே கலந்துன்னு வந்தவங்க எல்லாருமே நடந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சட்டை போடாமல்
சட்டை ஃபுல்லா அந்த பில்ல கல் பண்ணிட்டு அப்படியே கையிலேயே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த எபிசோட் நாளைக்கு பக்கமா இருந்தாருங்க. இது உங்கள் ஏஜி வாய்ஸ். இது வரையும் பொறுமையா பார்த்து லைக் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எபிசோட் நல்லா இருந்தா நல்லா இல்லைங்க கமெண்ட் பண்ண மாதிரி தாருங்க. பை.